Hi friends, welcome to MSC videos. இன்றைக்கி ட்ரீம் லெவன் ப்ரொடிக்ஷனில் கிராண்ட் லீக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக 11 டீம் இன்றைக்கி போட்டியில் யார் யார் மோத போகிறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் டெல்லி. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று 11 டீம் கொண்ட வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் உள்ள பாயிண்ட்ஸை நான் காமிச்சிட்றேன். எஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய போட்டியில் 11 பேர் கொண்ட டீமில் நம்ம டீம்ஸ் நிறைய டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டீம் 1, டீம் 2, டூம் 3 பார்த்திங்க அப்படின்னா 566, 587, 626. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 519. டீம் 5 சரியாக பண்ணலை, 478. டீம் 6 ஓரளவு பரவாயில்ல, 501. தென் டீம் 7, டீம் 8 பார்த்திங்க அப்படின்னா 726.5. ஸோ இதுதான் லீடாகவே இருந்திருக்கு. அப்புறம் 481. தென் டீம் 10 அண்ட் டீம் 11 பார்த்திங்கன்னா 627, 633. ஸோ இந்த 11 டீமோட கண்டிப்பாக நீங்கள் உள்ளே இறங்கியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 4 to 5 டீம்ஸ் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. ஃபஸ்ட் ரேங்க் வராட்டா கூட இந்த டீம் 98 சொன்னோம்ல, 726 பாயிண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் கிட்டத்தட்ட 7 பிளேயர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இந்த டீம் வச்சு நான் உள்ளே இறங்கலை, 11 பேர் கொண்டு நான் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால் சர்ஃப்ராஸ் கான் உள்ளே இருந்துட்டார். ஸோ அவருக்கு பதிலாக கண்டிப்பாக நான் வேறு யாரோ ஒரு பிளேயரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா, அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னொரு 30-40 பாயிண்ட் கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதில் நம்ம அன்வான்ட் எடுத்தது சந்தீப் சர்மா. ஸோ இவருக்கு பதிலாக வேறு யாராவது எடுத்திருந்தால் கூட டீம் நல்லா வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட நேற்று காமிச்ச ஒரு டீம்ஸோட அவுட்புட். இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் ராஜஸ்தான் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த போட்டி ஸ்பெஷலாக ஷார்ஜாவில் நடக்குது. ஷார்ஜா இது வரைக்கும் நல்ல ஹை ஸ்கோரிங் வெனியூ மட்டும்தான் கொடுத்துருக்கு. பவுலர்ஸ் அந்தளவுக்கு ஷைன் பண்ணல. 4 போட்டியுமே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க 200+ அடிச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிங்ஸில் அவனுக்கு எதிராக 226 ரன்னை சேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பேட்டிங் நல்லா வர மாதிரி எடுத்துக்கோங்க. பவுலிங் ரொம்ப ரொம்ப ரேர் தான். நம்மளோட முதல் அணியை பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம காலையிலேயே வீடியோ ஒவ்வொரு பிளேயரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராகவே போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். இது டீமுக்காக மட்டும்தான். இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது டீம் நம்பர் 1. ரிஷப் பண்ட், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ஸ்ரேயா, ஷிகர் தவான், ஸ்ரேயசேயர், பிருத்விஷா, ஸ்மித், லோம்ரர், ரபாடா, நார்ஜ் அண்ட் தென் தியாகி. ஸோ டாப் 7 பேட்ஸ்மென்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும். இது ஒரு அடிஷ்னலாக உள்ளே வர்றது தான். இதில் ஆர்ச்சர் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஆர்ச்சர் இருக்கணும், பட் இருந்தாலும் சில டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, வேறு டவுட் இல்லாமல் இருக்குது. இதுதான் நம்மளோட டீம் நம்பர் 1. டீம் நம்பர் 2 அதே டீம் தான், பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் மட்டும் மாற்றிருக்கிறேன். கேப்டனாக சஞ்சு சாம்சன், வைஸ் கேப்டனாக ஷிகர் தவான். ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அதனால் மேபி அந்த டீம் உங்களுக்கு கிடைக்காட கூட இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டீம் 3யும் நான் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை, அதே பிளேயர்ஸ் தான். கேப்டன் ரிஷப் பண்ட், வைஸ் கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித் போட்டிருக்கேன். இதுதான் ஒரே சேஞ்ச். ஸோ இந்த 3 டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த 4வது டீம்லேருந்து தான் நம்ம ஆக்சுவலாக சேஞ்சஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ 4வது டீமை பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவு மிக்சட் காம்பினேஷனில் இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன், பட்லர், ஸ்மித் அதாவது ராஜஸ்தானோட டாப் 3, ஸ்ரேஷயர், ஹெட்மேயர் அண்ட் ரிஷப் பண்ட் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸோட ஓப்பனர்ஸ் அவுட் ஆகி மிடில் ஆர்டர் விளாடுற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட மிடில் ஆர்டர் அப்படியே உள்ளே இருக்கிறாங்க. ஸோ மேபி ராஜஸ்தானில் எல்லாருமே நல்லா விளாடுற மாதிரி பார்த்துருக்குறோம். ஸோ சஞ்சு சாம்சன் கேப்டன், நீங்கள் ரபாடா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிங்களா, டாம் கரன் இன்னைக்கு விளாடுவாராங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. சப்போஸ் டாம் கரனுக்கு பதிலாக வேறு யார் விளாண்டாலும் அவர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் பிளேயிங் லெவன் கடைசியாக தான் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வீடியோஸ் போட முடியாதுங்கிறதுனால சப்போஸ் ஒரு பிளேயருக்கு பதிலாக இன்னொருத்தர் உள்ளே வந்தார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு பதிலாக மாற்றிக்குவோம். ஹெட்மேரை கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் டீம் நம்பர் 5, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ராஜஸ்தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ராஜஸ்தானோட டாப் பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்க. டெல்லி கம்ப்ளீட் கொலாப்ஸ். இந்த இது நடக்குமா அப்படின்னா சில நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் அடிக்க எய்ம் பண்ணி அவுட் ஆகி போகலாம் வாய்ப்பு இருக்குது. பிருத்விஷா மட்டும் இந்த டீமில் விளாடுற மாதிரி. தென் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் அக்சர் பட்டேல், ஷிகர் தவன், ஸ்ரேயசையர், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். தென் பவுலர்ஸை பொறுத்திருக்கும் ஸ்ரேஷ் கோபால், ஜோஃப்ரா ஆச்சர், ரபாடா, அஸ்வின். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அஸ்வினுக்கு பதிலாக இன்னொரு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து கூட பவுலர் எடுத்துக்கலாம். 7-4 காம்பினேஷனில் கூட போகலாம். இதில் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர். தென் நம்மளோட 6வது அணி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே தான். அதில் பிருத்விஷா இருந்தார்ல, அதுக்கு பதிலாக நான் ஷிகர் தவனை போட்டிருக்கேன். பிருத்விஷாவுக்கு பதிலாக ஷிகர் தவன் நல்லா விளாடுற மாதிரி. இல்லை பவுலர்ஸை மாற்றிட்டேன். அகைன் நம்ம சொன்ன மாதிரி 3 பவுலர்ஸ் ராஜஸ்தானில் இருந்து. ஸோ ஏன்னா டெல்லியில் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவங்க தான் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அகைன் இதில் டாம் கரர் இருக்காருன்னு க்வெஸ்சன் பண்ணாதீங்க.
டாம் கிரனுக்கு பதிலாக யாரோட பிக் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட ஆஸ் யூஷுவல் ராஜஸ்தான் ஜெய்ஸ்வால் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். மேபி அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் கூட வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேல் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக போடக்கூடிய பிளேயர். அதனால் டீம் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், ராஜஸ்தான் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சூப்பராக விளையாடுறாங்க டாப் ஆர்டர் 4 பிளேயரும். தென் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித், திவாத்தியா, லாம்பரர் அவங்க மட்டும்தான் விளையாடுற மாதிரி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பவுலர் ஃப்ரம் டெல்லி, தென் ஜோஃப்ரா ஆச்சர் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கேப்டனாக ஸ்ரேயஸ் அய்யர், வைஸ் கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித், அவர் மட்டும் ஒரு லோன் வாரியராக இருந்து விளையாண்டார் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். திஸ் இஸ் டீம் நம்பர் 7. டீம் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர் விளையாடுற மாதிரி, டாப் ஆர்டர் ரெண்டுலேயுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பிரித்திஷா மட்டும் இங்கே விளாட்றாரு, இங்கே ஜெய்ஸ்வால் மட்டும் விளாட்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட், ஹெட்மேயர், இந்த பக்கம் திவாத்தியா, லாம்பரர், மார்கஸ் டானிஸ், அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், ககிசர் அபாடா, ஸ்ரேயஸ் கோபால். இதில் நான் கேப்டனாக ஹெட்மேயர் போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வால் போட்டிருக்கேன். ஸோ இது நடக்குமாங்கிறது பெரிய டவுட் தான், பட் இருந்தாலும் இந்த டீம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. தென் டீம் நம்பர் 9 கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் தான், ரெண்டுலேயுமே ஒரு மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர்லேருந்து ஒருத்தர் மட்டும் விளையாடுற மாதிரி போட்டிருக்கேன். இங்கே ஸ்டீவ் ஸ்மித், அங்கே ஷிகர் தவன், அதுபோல் இங்கே ரெண்டு மிடில் ஆர்டர், இங்கே ரெண்டு மிடில் ஆர்டர். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டானிஸ், அக்ஷர் பட்டேல், அஸ்வின், ஸ்ரேயஸ் கோபால், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இதில் கேப்டனாக மார்கஸ் ஸ்டானிஸ், வைஸ் கேப்டனாக லாம்பரர் போட்டிருக்கேன். ஸோ மேபி அவர் ஒரு வாய்ப்பு கிடச்சி அடித்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக. தென் டீம் நம்பர் 10 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ், ஃபுல்லாக பாசிபிள் எல்லாருமே போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் அய்யர், ஹெட்மேயர், பிருத்விஷா 4 பேர், ரிஷப் பண்ட் மட்டும் இல்லை, பட்லர், சஞ்சு சாம்சன், ஸ்டீவ் ஸ்மித். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரபாடாவை கேப்டனாக போட்டிருக்கேன். ஒருவேளை டெல்லி ரெண்டாவது பவுல் பண்ணாரா நீங்கள் இப்படி போடலாம். ராஜஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக விக்கெட் இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ரபாடா கேப்டன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நீங்கள் பவுலரை கேப்டனாக போட வேணாம் நினச்சிங்க அப்படின்னா வேறு யாராவது பேட்ஸ்மேனை கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளோட டீம் நம்பர் 10. தென் நம்மளோட லாஸ்ட் டீம், இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டீம் தான். இந்த சார்ஜா கிரவுண்டில் இந்த இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு டெல்லி பேட்ஸ்மேன், ஒரு ரெண்டு ராஜஸ்தான் பேட்ஸ்மேன், அதுபோக இங்கே ஒரு ஆல்ரவுண்டர், இங்கே ஒரு ஆல்ரவுண்டர், இவ்வளோ தான். அதுபோக 5 பவுலர்ஸ், நான் பவுலர்ஸை மட்டும்தான் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ டாம் கரன், மேபி டாம் கரனுக்கு பதிலாக ஆண்ட்ரூ டை வந்தார் அப்படின்னா அவரை நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். இதான் நம்மளோட 11 அணிகள். ஸோ இந்த 11 அணிகளோடு நீங்கள் ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ரூ டை உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தென் டெல்லி கேபிட்டல்ஸ்னு ஏதாவது சேஞ்ச் நடக்குமாங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியணும். ஸோ சேஞ்சஸ் நம்ம சொன்ன பிளேயர் விளையாடலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை மாற்றிக்கோங்க. இதுபோல் உனட்கட், ராஜ்பூட் இவங்கெல்லாம் டீமுக்குள்ளே இல்லை, அவங்க பெரிய லெவல் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு எடுக்காமல் இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு யாராவது எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.